கிருமி நாசினியால் தீவிபத்திற்கு ஆளான மகனை கருணை கொலை செய்வதற்கு அவருடைய தாயார் மனு அளித்த நிலையில் அரசு மருத்துவர்களின் தீவிர முயற்சியால் அந்த சிறுவன் நலமுடன் இருக்கிறார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த 10 வயது சிறுவன் சூரியகுமார் கடந்த 2021 கிருமி நாசினி மூலமாக ஏற்பட்ட தீ விபத்தில் பலத்து காயமடைந்தார். சேலம் உள்ளிட்ட அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வந்த சிறுவனின் உடல்நிலையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை. நாளடைவில் இரத்த கொதிப்பு, சிறுநீரக செயலிழப்பு போன்ற நோய் பாதிப்புக்கும் ஆளானார். இதனால் மனம் நொந்து போனவருடைய தாயார் சத்யஜோதி சிறுவனை கருணை கொலை செய்திருமாறு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். இந்த விவகாரம் அமைச்சரின் கவனத்திற்கு சென்ற நிலையில் சம்பந்தப்பட்ட சிறுவன் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து வரப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டது. என்னுடைய மகனை கருணை கொலை செய்து விடுங்கள் என்று மனு கொடுக்க சென்றிருக்கிறார். இது அடுத்த நாள் செய்தித்தாள்களில் இங்கே நான் பார்த்தவுடன் சம்பந்தப்பட்ட மாவட்ட மருத்துவ அலுவலர்களோடு தொடர்பு கொண்டு அங்கிருந்து உடனடியாக அழைத்து வர செய்தோம். அழைத்து வர செய்து அவர்களிடத்தில் பெற்றோரிடத்தில் பேசினோம். பெற்றோர்கள் அவர்கள் முடிந்த அளவுக்கு இந்த சிறுவனை காப்பாற்றுவதற்கு போராடிய அந்த செய்தியை மிகுந்த கனத்த இதயத்தோடு தெரிவித்தார்கள். சட்டமன்ற விடுதியில் சிறுவனின் பெற்றோர் தங்கி அவரை பராமரித்து வந்தனர். கடந்த ஓராண்டில் 6 முறை சிறுவனுக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. அரசு மருத்துவர்களின் சீரிய முயற்சியால் தற்போது அந்த சிறுவன் நலமுடன் உள்ளார். சிறுவன் குணமடைய உறுதுணையாக இருந்த மருத்துவர்களுக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் பாராட்டு தெரிவித்தார். அரசு மருத்துவர்கள் தன்னை நன்றாக பார்த்துக் கொண்டதாக குணமடைந்த சிறுவன் சூரியகுமார் தெரிவித்துள்ளார். நேரத்தாக நம்ம ஒரு செய்திகளை பார்க்கலாம். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே தற்கொலை செய்து கொண்ட இளைஞரின் இறப்புக்கு காரணமானவர்கள் கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நகரிக்குப்பம் மந்தைவெளி பகுதியை சேர்ந்தவர் தீபக்கிற்கும் விக்கி என்பவருக்கும் இடையேயான பிரச்சனையில் விக்கியின் தந்தை தீபக்கை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனை தீபக் தன்னுடைய நண்பர்களுக்கு சமூக வலைதளம் மூலமாக தெரியப்படுத்தி மதுவில் விஷம் கலந்து குடித்து தற்கொலை செய்து கொண்டார். நிலையில் இளைஞரின் இறப்புக்கு காரணம் என ஜெயவேலை கைது செய்ய கோரி தீபக்கின் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொள்ளாச்சி அருகே நண்பரின் மகளான 14 வயது சிறுமியை பாலியல் துன்புறுத்தல் செய்த 47 வயது கூலி தொழிலாளியை போக்ஸ்கோ சட்டத்தில் போலீசார் கைது செய்தனர். நண்பரின் மகளை கேரளாவிற்கு கடத்திச் சென்று அடைத்து வைத்திருந்ததை அறிந்த போலீசார் சிறுமியை மீட்டனர். விசாரணையில் தந்தையின் நண்பர் சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனையடுத்து இந்த நபர் மீது போக்ஸ்கோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் சிறையில் அடைத்தனர். திருப்பத்தூர் அருகே பட்டா வழங்க கோரி கிராம நிர்வாக அலுவலகத்தை 50 மேற்பட்ட குடும்பத்தினர் முற்றுகையிட்டனர். ஏலகிரி கிராமத்தில் நீர்பிடிப்பு பகுதியை ஆக்கிரமிப்பு செய்ததாக கூறி 50 மேற்பட்ட குடும்பத்தினருக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நோட்டீஸை திரும்பப் பெற வேண்டும் என்றும் தங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று கூறி கிராம நிர்வாக அலுவலகத்தை மக்கள் முற்றுகையிட்டனர். திருவாரூரில் தேர் திருவிழா நடத்துவது குறித்து அனைத்து துறை அலுவலர்களுடன் மாவட்ட ஆட்சித்தலைவர் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. தியாகராஜர் கோவிலில் பங்குனி திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக ஆழி தேரோட்டம் April 1 நடைபெறவுள்ளது. இதற்கான முன்னேற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் சாரஸ்ரீ தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அனைத்து துறை அலுவலர்களும் பங்கேற்றனர். தேர் திருவிழாவின் போது மருத்துவக் குழுவினர் நியமிப்பது குறித்தும் கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. திருநெல்வேலி எழுச்சி நாளை முன்னிட்டு வ.உ. சிதம்பரனாரின் மணிமண்டபத்தில் மரியாதை செலுத்தப்பட்டது. ஆங்கிலேய அரசுக்கு எதிராக 1908 திருநெல்வேலியில் நடைபெற்ற போராட்டத்தின் போது 4 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். விடுதலைக்காக எழுச்சியுடன் நடைபெற்ற இந்த போராட்டத்தின் நினைவு தினம் என்று அனுசரிக்கப்பட்டது. மணிமண்டபத்தில் உள்ள வ.உ. சிதம்பரனார் சிலைக்கு மாநகராட்சி துணை மேயர் கே.ஆர். ராஜி பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சென்னை அமைந்தக்கரையில் குடிபோதையில் இருசக்கர வாகனத்தை ஓட்டிய கல்லூரி மாணவர் விபத்தில் சிக்கி உயிரிழந்தார். தென்காசியை சேர்ந்த இப்ராஹிம் கோவையில் உள்ள கல்லூரியில் படித்து வந்தார். நண்பனை பார்க்க சென்னை வந்தவர் குடிபோதையில் இருசக்கர வாகனம் ஓட்டியுள்ளார். அப்போது நடைமேடையில் மோதி இருசக்கர வாகனம் தூக்கி வீசப்பட்டதில் இப்ராஹிம் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். வாகனத்தில் பின்னால் அமர்ந்த மற்றொரு இளைஞர் படுகாயமடைந்தார்.
ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு நிலம் கையகப்படுத்தியதற்கு உரிய இழப்பீடு வழங்கவில்லை என்று குற்றம் சாட்டி கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக நில உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஓசூர் ரிங் ரோடு அமைக்க விவசாயிகளிடமிருந்து கடந்த 2018 ஆண்டு நிலம் கையகப்படுத்தப்பட்டது. இதற்கு இழப்பீடு தரவில்லை என்று கூறி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியிலிருந்து பாக்கெட் சாராயம் வாங்கி வந்து மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே விற்பனையில் ஈடுபட்ட 2 பேர் கைது செய்யப்பட்டனர். சீர்காழி அருகே செம்மங்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் பாக்கெட் சாராயம் விற்பனை கொடிக்கட்டி பறப்பதாக புகார் எழுந்துள்ளது. இது தொடர்பாக மூர்த்தி கேசவன் என்ற இருவரை மதுவிலக்கு போலீசார் கைது செய்தனர். பாக்கெட் சாராய விற்பனை விவகாரத்தில் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ள இந்த பகுதி பெண்கள் தங்கள் பகுதியில் பெரும்பான்மையான ஆண்கள் சாராயத்திற்கு அடிமையாகிவிட்டதாகவும் வேதனை தெரிவித்து வீடியோ வெளியிட்டுள்ளனர். போலீஸுக்கும் தெரிவிச்சோம், நாங்க ஒண்ணுமே அடுத்தபடியா வந்து நாங்க மாவட்ட ஆட்சியாளர் தான் அணுக போறோம். அந்த விக்கிறவங்க குடிக்க மாட்டாங்களா? வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு சுற்றுவட்டார வனங்களில் உள்ள தொட்டிகளில் தண்ணீர் தர நிரப்ப சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோடைக்காலம் தொடங்கியுள்ளதால் வனவிலங்குகள் தண்ணீரை தேடி அரவட்லா, பாஸ்மர் பெண்டா, கொத்தூர் ஆகிய மலை கிராமங்களுக்கு வருவதால் மக்கள் அச்சமடைவதாக அவர்கள் கூறுகின்றனர். பேரணாம்பட்டு வனத்துறை அலட்சியத்தால் நாள்தோறும் தண்ணீர் தொட்டிகளை பார்த்து வனவிலங்கள் ஏமாந்து செல்வதாகவும் கூறுகின்றனர். தண்ணி இல்லாதனால ரோடு வரதுனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது வந்து பாரஸ்ட் கொஞ்சம் தண்ணி விட்டு இதெல்லாம் சுத்தப்படுத்தி தண்ணி விட்டா இந்த கோடை காலத்துக்கு வந்து தண்ணி குடிச்சிட்டு அதுக்கு பாட்டுக்கு அது ஓரமா இருக்கும் எங்கன்னா சாப்பிட்டு. புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவிலில் அருகே கோவில் திருவிழாவை ஒட்டி மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. திருப்புண வாசலில் 3 பிரிவுகளாக நடைபெற்ற பந்தயத்தில் 63 ஜோடி மாடுகள் பங்கேற்றன. இலக்கை நோக்கி மாடுகள் சீறி பாய்ந்ததை சாலையின் இருபுறமும் என்று ஏராளமான மக்கள் ரசித்தனர். தன் மீது போலீசார் பொய் வழக்கு போடுவதாக கூறி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக மீன் வியாபாரி மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்கும் என்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. குத்தாலம் எடுத்த காஞ்சிவாய் கிராமத்தை சேர்ந்தவர் ஐயப்பன், இவர் பாலையூர் காவல் நிலைய போலீசார் மீது குற்றம் சாட்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக தீக்குளிக்கும் என்றார். மனைவி மற்றும் குழந்தைகள் பிரிந்து சென்ற தொடர்பாக புகார் அளித்த நிலையில் சாராயம் கடத்தியதாக தன் மீது போலீசார் பொய் வழக்கு போட்டிருப்பதாக ஐயப்பன் குற்றம் சாட்டியுள்ளார். அடுத்ததாக விரைவு செய்திகளை பார்க்கலாம். சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெறும் இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையான ஒருநாள் கிரிக்கெட் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை தொடங்கியது. வரும் 22ஆம் தேதி சேப்பாக்கம் மைதானத்தில் இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நடைபெற உள்ளது. இதற்கான ஆன்லைன் டிக்கெட் விற்பனை இன்று காலை 9 மணிக்கு தொடங்கியது. சேப்பாக்கம் மைதானத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கேலரியை வரும் 17ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்து அதற்கு மு கருணாநிதி பெயரை சூட்ட உள்ளார். அந்த கேலரிக்கான டிக்கெட் விற்பனையும் நடைபெற்று வருகிறது. இணையதளத்தில் கலைஞர் கருணாநிதி கேலரி என்ற பெயரில் டிக்கெட் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மார்ச் 6ஆம் தேதி நடைபெற்ற இயற்பியல் தேர்வு மிக கடினமாக இருந்ததாக சிபிஎஸ்இக்கு தனியார் பள்ளிகள் சார்பில் கடிதம் அனுப்பியுள்ளது. வினாத்தாள்களின் கடினத்தன்மையை விளக்கியுள்ள சிபிஎஸ்இக்கு தமிழ்நாடு நர்சரி பிரைமரி மெட்ரிக் மற்றும் சிபிஎஸ்இ பள்ளிகள் சங்கம் எழுதிய கடிதத்தில் 60 விழுக்காடு கேள்விகள் நீட் மற்றும் JEE நுழைவுத் தேர்வு முறையில் கேட்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ளது. உடனடியாக வினாத்தாளின் தன்மை குறித்து ஆராய வேண்டும் எனவும் விடைத்தாள் மதிப்பீட்டில் மாணவர்கள் நலன் பாதிக்காத வகையில் மதிப்பீடு செய்ய வேண்டும் என்றும் தனியார் பள்ளிகள் கோரிக்கை விடுத்துள்ளன. நன்னடத்தை பிரமாணத்தை மீறும் குற்றவாளிகளுக்கு சிறை தண்டனை விதிக்க காவல் துணை ஆணையர்களுக்கு அதிகாரம் வழங்கி பிறப்பிக்கப்பட்ட அரசாணைகளை செல்லாது என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. நன்னடத்தை பிரமாணத்தை மீறியதாக சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் தரப்பில் தொடரப்பட்ட வழக்குகளை விசாரித்த சிறப்பு அமர்வு தமிழ்நாடு அரசின் அரசாணைகள் அரசியல் சாசனத்திற்கு விரோதமானவை என தீர்ப்பளித்தது. நீதித்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளின் அதிகாரத்தை காவல்துறையினர் பயன்படுத்த முடியாது என தெரிவித்த நீதிபதிகள் நன்னடத்தை பிரமாணத்தை மீறுவோருக்கு எதிராக குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் மட்டுமே நடவடிக்கை எடுக்க முடியும் என உத்தரவிட்டனர். மோடியை வீழ்த்தினால் மட்டுமே இந்தியாவை காப்பாற்ற முடியும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் எஸ் ரந்தவா கடுமையான விமர்சனத்தை முன்வைத்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் அதானி விவகாரம் தொடர்பாக காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் கலந்து கொண்டு பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் ரந்தவா, நமது போராட்டம் அதானிக்கு எதிரானது அல்ல என்று கூறினார். பாஜகவை அழித்தால் அதானி தானாக வீழ்ந்து விடுவார் என்று கூறினார். மேலும் மோடிக்கு தேசபக்தி என்றால் என்னவென்று தெரியாது என ரந்தவா சாடியுள்ளார். மோடி கோ
तो हिंदुस्तान बच जाएगा, अगर मोदी रहा तो हिंदुस्तान खत्म हो जाएगा। जी कहते हैं ना कि मेरे से बड़ा देशभक्त नहीं है। நீதிபதியை மிரட்டிய வழக்கில் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானுக்கு எதிராக பிணையற்ற கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இம்ரான்கானின் உதவியாளர் ஷாபாஸ் கில் சட்டவிரோத வழக்கில் கைது செய்யப்பட்டார். இதற்கு கண்டனம் தெரிவித்த இம்ரான்கான் பெண் நீதிபதி, தேர்தல் ஆணையம், காவல்துறை உயரதிகாரிகளை மிரட்டும் தொனியில் பேசியிருந்தார். இது தொடர்பான வழக்கை விசாரித்த இஸ்லாமாபாத் நீதிமன்றம் மார்ச் 20 தேதிக்குள் இம்ரான்கானை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உத்தரவிட்டது. இதனால் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் எப்போது வேண்டுமானாலும் கைது செய்யப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்திய பங்குச் சந்தைகள் கடும் வீழ்ச்சியுடன் வர்த்தகத்தை நிறைவு செய்துள்ளன. காலையில் வணிகம் தொடங்கிய போது சிறிது நேரம் உயர்வில் இருந்த பங்குச் சந்தைகள் நண்பகல் 11 மணி அளவில் சரிவை சந்தித்தன. அதற்கு பிறகு தொடர்ந்து இறங்கு முகமாகவே பயணித்த சந்தைகள் ஒரு கட்டத்தில் வீழ்ச்சிக்கு சென்றன. மும்பை பங்குச் சந்தை குறியீட்டான சென்செக்ஸ் 1000 புள்ளிகள் வரை சரிந்தது. எனினும் சந்தை நிறைவடையும் முன்பாக சற்றே உயர்ந்த மும்பை பங்குச் சந்தை 897 புள்ளிகள் சரிவுடன் முடிந்தது. எனினும் அதானி கிரீன் எனர்ஜி, அதானி டிரான்ஸ்மிஷன், அதானி டோட்டல் கேஸ் மற்றும் அதானி பவர் நிறுவனத்தின் பங்குகள் 5% அதிகரித்தது குறிப்பிடத்தக்கது. மதுரையில் வீடு ஒத்திக்கு விடுவதாக கூறி ஓஎல்எக்ஸில் விளம்பரம் செய்து 6 பேரிடம் 45 லட்சம் ரூபாய் மோசடி செய்த பெண்ணை போலீசார் கைது செய்தனர். மதுரை ஆணையூரைச் சேர்ந்த ஸ்ரீ புகழ் இந்திரா என்பவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தான் வசித்து வரக்கூடிய வீட்டை 8 லட்சம் ரூபாய்க்கு ஒத்திக்கு விடுவதாக ஓஎல்எக்ஸில் விளம்பரம் செய்துள்ளார். அந்த விளம்பரத்தை பார்த்த சிலர் வீடு ஒத்திக்க வேண்டும் என்று இந்திராவை தொடர்பு கொண்டுள்ளனர். அவர்கள் நேரில் அழைத்து சென்று ஒரே வீட்டை பலரிடம் காட்டி ஒவ்வொருவரிடமும் தனிப்பட்ட முறையில் முன்பணம் வாங்கியுள்ளார். சுமார் 15 நாட்களில் வீட்டை ஒப்படைத்து விடுவதாக கூறி பல மாதங்கள் இழுத்தடித்து ஏமாற்றியதாக ராஜேந்திரன், சரோஜா, பாலமுருகன் உட்பட 6 பேர் மதுரை கூடல் புதூர் காவல் நிலையத்தில் இந்திரா மீது புகார் தெரிவித்தனர். இதன் அடிப்படையில் மோசடியில் ஈடுபட்ட வீட்டு உரிமையாளர் இந்திராவை போலீசார் கைது செய்தனர். விசாரணையில் ஸ்ரீபுகழ் இந்திரா 6 பேரிடமும் தலா 6 முதல் 7 லட்சம் ரூபாய் என்று மொத்தம் 45 லட்சம் ரூபாய் ஏமாற்றியிருப்பது தெரிய வந்ததை அடுத்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் ஸ்ரீபுகழ் இந்திரா ஏற்கனவே அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி ஒருவரிடம் 47 லட்சம் ரூபாய் பண மோசடியில் ஈடுபட்டு சிறையில் இருந்ததும் குறிப்பிடத்தக்கது.